பாயிரப்பா, சாதாரண வாட்ச்மேன் வேலைக்கு வந்த என்ன ஆபீஸ் பாய் ரூம் பாயின்னு ப்ரொமோஷன் கொடுத்து இன்னைக்கு மேனேஜர் அளவுக்கு கொண்டாந்து நிப்பாட்டி இருக்க. அதே கையோட சீக்கிரமா இந்த பேரடைஸ் மேன்சனுக்கு என்னைய முதலாளி ஆக்கிட்டீனா உனக்கு காலகாலத்துக்கு நான் விசுவாசமா இருப்பேன். அப்பனே குருவாயிரப்பா, நீ எல்லாம் நல்லா வருவடா, நல்லா வருவேன். ஆரம்ப சவுனுமே அமக்கலமா இருக்கு. என்ன அழகப்பா, எங்க வாழ் ரெடி ஆயிட்டா? எங்கடா ஒன்னாம் தேதி ஆச்சே, ஒயின் ஷாப்பு லாண்ட்ரி மெசைனா காணாமனு எதிர்பார்த்து கரெக்ட் டைத்துக்கு வந்துட்டிய. தம்பி 10 நிமிஷத்துல பறந்து வந்துருவாரு, சத்த உட்காருங்க. என்னையா அது, ஒரு மணி நேரம் சின்ன ஆளக்கான, அவனுக்கு போன போடியா? என்னது, நீங்களா ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. பாத்ரூம்ல தண்ணி வரல, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்பதானடா உருளோடு தண்ணிய வாங்கி ஊத்துனே. யோ, வந்த கஸ்டமருக்கு டீ காஃபி ஏதாவது ஆர்டர் பண்ணியா? சரிப்பா, இப்ப பண்ணிடுறேன். நீங்க டீ சாப்பிட்டுட்டே வெயிட் பண்ணுங்க, நான் கொஞ்சம் பேங்க் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். Yes! ஏண்டா கார்த்திக், 48 மாசமா நீ இங்க இருக்க. ஆமா, தாய புள்ளையெல்லாம் நம்ம பழகிக்கிட்டு இருக்கோம். எங்களை பத்தி எல்லா விஷயமும் உனக்கு தெரியுது, ஆனா உன்னைய பத்தி கேட்டா எந்த விஷயத்தையுமே சொல்ல மாட்டேங்கிறிய, ஏண்டா? ஆமா பாஸ், உங்க ஃபிளாஷ்பேக் இன்னைக்கு நீங்க சொல்லியே தீரணும். நண்பா, எனக்காகனாச்சு இன்னைக்கு நீங்க சொல்லணும். சொல்கிறேன், என் சொந்த ஊர் மீளவட்டம் கிராமம். பாரதி ராஜா படத்தில் வரா மாதிரி என் ஊர் அவ்வளோ அழகாக இருக்கும். கோயில் கடுத்தபடியாக எல்லாரும் எங்கள் வீட்டை தான் மதிப்பாங்க. அதுக்கு காரணம் எங்கள் அம்மா. அவங்க பேரில் மட்டும் இல்லை, நேர்லேயும் மகாலட்சுமி தான். இன்னைக்கு உன்னை பார்க்க வரப்போகிற மாப்பிளைக்கு உன்னை பிடிச்சி போய் நீ அவரோட சந்தோஷமாக வாழணும். எங்கள் ஊரில் யார் வீட்டில் நல்ல கரையை நடந்தாலும் எங்கள் அம்மாவை பார்த்து பூவும் போட்டு வாங்கிட்டு போவாங்க. இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நானும் எங்கள் அண்ணனும். எங்க அண்ணா விக்னேஷும் நானும் எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்போம். எங்க ரெண்டு பேருக்கும் எங்க அம்மா தான் உலகம். என் அண்ணன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா அப்பப்பா அவன் பண்ற அட்வைஸ் தான் என்னால தாங்க முடியாது. உனக்கு வேணா அப்பாவா இருக்கலாம், ஆனா எனக்கு அவர் வில்லன் தான். அப்பா அப்பா, இங்கிலீஷ் வராதுப்பா. நேத்து தமிழ் வராதுன்னு இன்னைக்கு இங்கிலீஷ் வராதுங்கற, அது என்ன பஸ் ரயில புடிச்சு வரும், படிச்சாலாண்டா வரும். எழுதுறோம். காலம் கத்தல நெய் 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 என்ன புடிச்சு திட்டே இருக்கீங்க. ஏங்க லீவ்ல கூடவா பாடம் படுத்துவீங்க? வாய் மூடு, இவன நம்ம பிள்ளை தானே, இவன் இப்படி படிக்கிறான், இது பிள்ளையாது. எழுதுறோம். இவங்க எல்லாம் எதுக்காக இப்படி ஓடி வராங்க தெரியுமா? வெயிட் பண்ணி பாருங்க. என்னடா மிரட்டற, எடுத்திருக்கிறது 5 மார்க், இதுல திரும்படா. பாடம் நடத்தும் போது கவனிக்கிறது இல்ல, அப்புறம் எப்படி மார்க் எடுப்ப? சார் சார், அடிக்காதீங்க சார், மூத்திரம் வந்துடும். மூத்திரமா? அது எப்படி வருதுன்னு பாப்போம், திரும்படா. எது வந்தாலும் விட மாட்டேன்.
அவர் பண்ற அட்டூழியத்துக்கெல்லாம் ஒரு நியாயம் சொல்வாரு. என்ன லேட்டு வழக்கம் போல பஸ் லேட்டு சரி சரி தங்கச்சி ஆமா தங்கச்சி தலைவனே வாத்தியாரோட அமக்கல போடுது என்ன விசேஷம் மூத்த அமெரிக்கால இருக்கான்ல அவன் இன்னைக்குதான் அமெரிக்கா வந்து வர்றான் அதுக்கு தான் இந்த ஏற்பாடுலாம் ஓஹோ வாத்தியாருக்கு எத்தனை பையனுங்க ரெண்டு பையங்க ரெண்டு பையங்களையும் டாக்டர் ஆக்கி வெளிநாட்டுக்கு அனுப்பணும்னு கனவு கண்டாரு அவர் விருப்பப்படி மூத்த பையன் டாக்டர் ஆகி அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிட்டான் அப்போ ரெண்டாவது பையன் இப்போ தான் ப்ளஸ் டூ எழுதியிருக்கான் நாளைக்கு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அவனை மெடிக்கல் காலேஜ் சேர்த்து வர்றதுக்கு தான் பெரிய ஊரில் வந்து வந்திருக்கான் நான் எழுதின எக்ஸாமுக்கு என்ன ரிசல்ட்னு எனக்கு தான் தெரியும் ஆனால் இவங்கெல்லாம் பேசுறதை பார்த்தா எனக்கு திக்கு திக்குன்னு இருக்கு கார்த்திக் ஐயோ அம்மா கார்த்திக் டேய் உன் அண்ணன் வர நேரம் ஆயிடுச்சு இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க நோட் புக் எடுத்து வந்தம்மா தெரியுதா இது என் மூத்த பொண்ணு ஐஸ்வர்யா இது என் ரெண்டாவது பொண்ணு சுஷ்மிதா சென்னு இங்கிலீஷ்ல பேசுங்கடி மச்சாங்கிட்டேன் ஹலோ ஹவ் ஆர் யூ வி ஃபைன் யூ ஃபைன் ஐஸ் ஓ இங்கிலீஷ்ல பேசு தள்ளுங்க தான் ஹாய் யூ பியூட்டிஃபுல் ஐ லவ் யூ அப்பா என்னடா அப்படி நீங்க அமெரிக்காக்கு பிளைன்ல ஏறன உடனே இவ்வளவு கொண்டு போய் இங்கிலீஷ் குள்ள சேர்த்துப்ட்ட நாளைக்கு உங்க குடும்ப வாழ்க்கையில பாஸ் ஒரு பிரச்சனை இருக்கக்கூடாதுல நான் எப்ப எதையும் முன்னேற்றிக்கே தான் செய்வேன் அம்மா கார்த்திகேங்க டே விக்னேஷ் இங்க இருக்கண்டா டேய் அவன் உன் அண்ணன்டா விடுங்கப்பா அவன் இப்படி கூப்பிடுறத எனக்கு பிடிச்சிருக்கு டேய் கார்த்திக் ஐஸ்வர்யா பெரிய மாப்பிளை நல்ல கவனிமா குடும்பம் குடும்பம் திஸ் இஸ் ஸ்பெஷல் ப்ளீஸ் யூ ஈட் இட் ஏய் சுஷ்மிதா சென்ன நீ என்ன வேலைக்கு பாத்துக்கிற சின்ன மாப்பிளை நீ நல்ல கவனி யூ ஈட் ஐயோ சிக்கன் சின்ன மாப்பிளை கூச்சப்படாம நல்லா சாப்பிடுங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இந்த விருந்து உங்களுக்காகத்தான் ஏன்னா நாளைக்கு பிளஸ் டூ ரிசல்ட் எப்படியும் நீங்க தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வர போறீங்க நீங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்த உடனே பத்திரிக்காரங்க டிவிக்காரங்க உங்களை விட மாட்டாங்க மாப்பிள்ள அப்புறம் இப்படி உட்காந்து சாப்பிட முடியாது இல்ல அதனாலதான் முன்னேற்பாடா மச்சா இன்னைக்கே இந்த விருந்த வச்சுட்டாரு நல்லா போயிட்டு இருக்க சாப்பாடுல இப்படி நாட்டு வெடி கொண்ட கொளுத்தி போடுறானே பெரிய மாப்பிள்ளைய அமெரிக்காவுக்கு அனுப்புனீங்க அது நம்ம ஊருக்கு பெருமை அதே மாதிரி சின்ன மாப்பிளைய டாக்டர் ஆக்கி இந்த ஊருக்கு வைத்தியம் பார்க்க வச்சோம்னா நம்ம குடும்பத்துக்கு பெரிய மரியாதை கிடைக்கும் மச்சான் மாப்பிள என் லட்சியம் என்னன்னா பெரியவன் அமெரிக்காவுக்கும் சின்னவனை லண்டனுக்கு அனுப்பணுங்கிறதான் ஏன்னா இன்னைக்கு மருந்து கண்டுபிடிக்கிற வேகத்தை விட வியாதி பரவுற வேகம் அதிகமா இருக்கு அதனாலதான் இவங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு ஒரு பத்து வருஷம் கழிச்சு வந்தாங்கன்னா நம்ம ஊருக்கும் இந்த நாட்டுக்கும் சேவையா இருக்கும் அதனாலதான் இந்த முடிவெடுத்தேன் நான் பாஸ் பண்றதே சந்தேகம் இதுல ஃபாரினுக்கு வேற அனுப்புறாங்களாம் என்னமா இப்படி யோசிக்கிறீங்க உங்க திறமை மேல மச்சானுக்கு அபார நம்பிக்கை ஐயோ இந்த தார்ட்டுங்க தலையும் இம்சப் பண்றானே